வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்ட பேசியின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்கணும்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் சண்டே நடந்துச்சு. ஸோ அதில் வந்து சில குளறிகள் நடந்ததாகவும், கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக கேட்டிருந்ததாகவும், ஸோ விடைகள் வந்து அதுக்காக மேட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாளைக்கு ஈவினிங் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி 7 நாள் டைம் கொடுப்பாங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் தவறு என்ன தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓனாக வந்து எல்லாருமே வந்து தெரிவிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகணும். என்னென்ன கேள்வி தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வினா எண் 32, 33, வினா எண் 59, 64, 90 மற்றும் 163. ஸோ இந்த கேள்விகள் தான். ஆனால் வந்து எப்பவுமே டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பேட்டர்ன் 4 வகையான கொஷின் பேட்டர் இருக்கும். ஸோ இது வந்து எதை சார்ந்து இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் தான் பண்ணணும். அதுமாரி வந்து ஃபைனல் கீ எப்போ வரும் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் வந்துடும், இல்லைன்னா இன்றைக்கி வர வாய்ப்புகள் மிக குறைவு தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் கழித்து 3வது நாள் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரொசீஜர். அதுமாதிரி கட் ஆஃப் மார்க்குமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் தெரிய வரும், அதுக்கு முன்னாடி தெரிவிக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான், சரிங்களா? ஸோ அதுமாதிரி இதனால் வந்து யாருக்கெல்லாம் லாபம் அப்படின்னா, அதில் லாபம்லாம் கிடையாதுங்க. 6 கேள்வி தப்புனா எல்லாருக்குமே பூஸ்டப் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ ஒன்றுமே அதில் வேஸ்ட் தான், கொடுத்தாலும் கொடுக்கணும். ஆனால் வந்து அதில் ஒரு இக்கு வச்சுருப்பாங்க, ஏ போட்டிருந்தா ரைட்டு, இல்லைனா இது போட்டிருந்தா ரைட்டுன்னு சொல்லி கொஞ்சம் குளறுபடியில் மாறும்போது கட் ஆஃப் முன்ன பண்ணால் மாறும், சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்று தினகரன் பேப்பரில் வந்த நியூஸ் பேப்பர், சரிங்களா? நியூஸ் கட்டிங்ஸ் குரூப் 1 தேர்வில் 6 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, வினாவிடை மொழியாக்கம் தவறாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து புகார்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதற்குரிய மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 66 போஸ்ட்டு, 2,57,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் 51% மட்டும்தான் வந்து எக்ஸாமுக்கு வந்திருந்தாங்க, சரிங்களா? 175 questions அண்ட் 25 max questions இருக்கும். எல்லாருமே தெரிஞ்ச வினாக்கள் தான் இது, எல்லாமே அப்ஜெக்ட் நடந்துச்சு. என்னென்ன கேள்விகள் என்ன தவறாக நடந்துச்சு அப்படின்னா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 32வது கேள்வின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அது வந்து கேள்வி தவறும், திராவிட பாண்டியன் என்றும் பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் என்றும் ஸோ கேட்கணும்னு சொல்லி தொட்டிருக்காங்க. அதேமாரி வந்து தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி, அதாவது தியாகி என்ற கேள்விக்கு கேபி சுந்தராம்பாள் என்று கொடுத்துருக்காங்க. அது கேபி சுந்தராம்பாள் கிடையாது, ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து பத்மசாணி அம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, செல்வி துர்காபாய், ஸோ இந்த மாதிரி உடைய அழைச்சிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன்லேயே அது இல்லை அப்படின்ற மாதிரியும், அடுத்து வந்து இதற்கான சரியான உடைய அஞ்சலை அம்மாள், அருகச்சி அம்மாள் என்றும் தேர்தல்கள் கூறியிருக்காங்க. இதே போல் வந்துன்னா இந்தியாவில் ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா, இப்போ 18 இருக்குது, ஆனால் ஆப்ஷனில் 18 கிடையாது, 17, 16, 14 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு 6 கேள்விகள் கொடுத்தாங்க. நாம் வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எந்தெந்த கேள்விகள் வித் விடைகளோட நம்ம பார்ப்போம், சரிங்களா? வந்து எந்த கொஸ்டின் பேப்பர் பற்றி நம்ம கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணணும், எந்தெந்த 6 கேள்விகள்னு சொல்லிட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கே ஆன்சர் கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க, 7 நாட்கள் டைம் கொடுப்பாங்க இல்லையா, அதை பார்த்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கேள்விகள் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு அனலைஸ்க்கு வர முடியும். மேபி வந்து சில பேர் கண்ணுக்கு சில கொஷின்கள் தெரியும், சில கொஷின்கள் தெரிய வராது இல்லையா. 200 கேள்விகளும் அலசி 6000 ரொம்ப கம்மி தான். அதற்காக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வி தப்புன்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. Group 2 Preliminary, Group 4 படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். NTPC எக்ஸாம் படிக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். செகண்ட் ஃபேஸ் வரப்போதில் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து டேட் வராது, செகண்ட் ஃபேஸில் தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி அண்ணா அகாடமி, நம்ம வந்து அவங்க கூட வந்து டைப் வச்சுருக்கோம். அவங்க வந்து ஃப்ரீ கண்டன் நிறைய கொடுக்குறாங்க, அந்த ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, அதை வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் பேஜு, தமிழ் மீடியம் பேஜு Group 4 December 28, 29 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 4, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் வீட்டிலேருந்து படிப்பீங்க, வேலைக்கு போயிட்டே படிப்பீங்க, இல்லை எம்என்ஸில் ஒர்க் பண்ணிங்க, உங்களுக்கு வந்து ஒரு மணி ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் வந்து நான் அரசு ஊழியர் ஆகணும், அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளான் இருக்கும். ஆனால் வந்து கரெக்டாக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாது இல்லையா. இவங்க வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க, ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு நினச்சா கூட இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து அன் அகாடமி ப்ளஸோட என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க, லைவ் டவுட் கிளியரிங் டிஸ்கஷன், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரியஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் அண்ட் குறிக்கோள் பேட்ச் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி வந்து 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் மீடியம் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதேமாரி வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சா மட்டும் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது மந்த்லி வந்து 300 தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 24 மந்த் பிளான் இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு 300 தான் மந்த்லி வரும். கிட்டத்தட்ட ஸ்கூல் பசங்க டியூஷன் போகிறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப கம்மியானதாக செலவாகும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அதேமாதிரி நாம் வந்து லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் பேஜ் இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?